கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பவ்யாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும். தசா, புத்தி, அந்தர சூக்ஷமங்கள், பிராணத்தை வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸாக்டான ஒரு பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், உங்கள் கேள்விகள் இருக்கோ அதையும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். நேரடியாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நம்முடைய ஆஃபீஸ் வந்து தில்லை கங்கா நகர், அதாவது சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் இயங்கிட்டுருக்கு. நீங்கள் வந்து அந்த அதுக்கான நம்பர்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து வரலாம். தயவுசெய்து வித்தவுட் அப்பாயின்மெண்ட் வராதிங்க. என்னால் வந்து நிறைய பேரை பார்க்க முடியறதில்ல. ஏன்னா நிறையா பேர் வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவுக்கு நான் என்னுடைய மிக்க நன்றிகள், வணக்கங்கள். ஆனால் என்ன ரியாலிட்டின்னா, என்னால் ஒரு சில நாட்களில் ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கிறதுனால முழுக்க என்னால் பார்க்க முடியறதில்ல. ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு புக் பண்ணிட்டு வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆடி மாதத்திற்கான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ஒரு ஒரு ராசிக்குமான பலன்களை இப்போ பார்க்கலாம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரன் வக்ரமடைந்து இணையப் போகிறது. அதாவது இந்த ஆடி மாதத்தில் செகண்ட் ஹாஃபில் இந்த மாதிரி ஒரு இணைவு ஏற்படும். ஏன்னா வக்ரம் பெற்று சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வரும், லக்னத்தில் ஆல்ரெடி சூரியன் உட்கார்ந்துருக்கார். ஸோ லக்னத்திலே சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் ஏற்படும்போது காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். உடல்நிலைகளில், வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, மெயினாக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் அதி கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பொதுவாக சுக்கரன் வக்ரம் அடையும் பொழுது அது லக்னத்திலே இருக்கும் பொழுது மெயினாக பெரியவங்களுடைய அறிவுரைகளினால் ஒரு சில தப்பான காரியங்களில் ஒரு தப்பான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம். இல்லைன்னா நிர்பந்தத்தின் காரணமாக யூ ஹவ் பீன் புட் இன் அ சுச்சுவேஷன் வேர் யூ நீட் டு டிசைட் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் நாங், பட் த ரியாலிட்டி இஸ் தட் தட்ஸ் கோயிங் டு பி ராங். அந்த ஒரு அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து தப்பாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக பொறுமையாக இன்னொரு ரெண்டு அட்வைஸ் கேட்டுட்டு மற்றவங்ககிட்ட கேட்டு நடக்கிறது நல்லது. லக்னத்தில் சூரியன் இருக்கும் பொழுது பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கரெக்டுங்கிற ஒரு மனப்பான்மை உருவாகும். அது மோர் ஆர் லெஸ் கரெக்டு. ஆனால் இந்த காலகட்டங்களில் அதை நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். 4-8-12 கூடிய பாவகங்கள் காலபுருஷனுக்கு நடப்பதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம், ஒரு ப்ரெஷர்ஃபுல் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படும். தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய புதன், செவ்வாய், சுக்கரன் இந்த மூணுமே இரண்டாம் இடத்துல கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு பொதுவாக காசு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. வீட்டில் அபாரமான சுபகாரியங்கள் நடக்கும், நிறைய அட்வான்ஸ் கொடுங்க, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பாக்கியம் உருவாகும். அது மகா பாக்கியம். ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி காலகட்டங்கள் ஏற்படும். அந்த குழந்தை ஆல்ரெடி உங்களுக்கு வந்து முன் ஜென்மத்தில் குழந்தையாக பிறக்கக்கூடிய அம்சங்கள் இருந்து அது நடக்காமல் இப்போ பிறக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படும். அந்த குழந்தையுடைய பேர் ஒன்று சௌந்தர்யான்னு வைக்கலாம், இல்லை ஐஸ்வர்யான்னு வைக்கலாம், ராஜசமாக இருக்கிறதுனால மகாலட்சுமின்னு வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல வார்த்தைகள், நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு காலப்பிரமாணம். காசு பணம் நிறைய சேரும். காசு மட்டும் கிடையாது, சுபகாரியங்களுக்காக இஷ்டத்துக்கு போல் குழந்தைகளுக்காக நல்ல செலவுகள் பண்ணுவீங்க. நினைத்த காரியங்கள், நினைத்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலப்பிரமாணம் சொல்லலாம். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 90%, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 80%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். அனைவருக்கும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஆகட்டும், என்னெல்லாம் நடக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி பவன் த்ரோணு கொண்டு வந்த ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.